அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து மீன லக்னத்தை பார்க்க போகிறோம். பர்த் சீக்ரெட். மீன லக்னக்காரங்க ஏன் வந்து மீன லக்னத்தில் பிறக்கணும்? 11-12 லக்னத்தில் இந்த பர்டிகுலர் லக்னத்தில் பிறக்கிறது காரணம் என்ன? இப்போ மீன லக்னக்காரர்களுடைய லக்னாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. இதில் 2 types ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க மீன லக்னத்தில். லக்னாதிபதி 11 இடத்தில் நீச்சன் ஆவதால் டக்குன்னு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்காகவே லைஃப் லாங் வந்து வேலை செய்கிறது, மற்றவங்களுக்காகவே இந்த அடிமை தொழில் செய்வது, மற்றவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னென்னா, லக்னாதிபதி 5 இடத்துல உச்சமாக வர்றார். தான் விருப்பப்பட்டதை மட்டும்தான் செய்வேன், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்வேன், என் வேலையை மட்டும்தான் செய்வேன், எனக்கு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் செய்வேன், என் குழந்தைங்க தான் முக்கியம், என் பசங்க தான் முக்கியம், என் பசங்க 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 பசங்க, இப்படியே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்வாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து கரெக்டாக வாழறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன லக்னமாக பிறந்து பசங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வாழறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்த மீன லக்னமாக பிறந்து இப்போ ஒரு பெண் வந்து மீன லக்னமாக பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்க வாக்குப்பட்டு போகிற இடத்துல அந்த குடும்பத்துக்காக உழைச்சி 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 கடைசி வரைக்கும் அவங்களுடைய லைஃபு அந்த கிச்சன்லேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆனால் மீன லக்னத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்க 5 இடத்தை நோக்கி எப்போல்லாம் பயணிக்கிறாங்களோ, இப்போ ஒரு மீன லக்னம் இருக்காங்க, ஜோதிடம் படிக்கிறாங்க, கலையார்வம் இருக்குது அப்படின்னா, இது அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவாகவே மீன லக்னத்துக்கு வந்து தொழில் வந்து எப்போவுமே ஒரு பெரிய ஒரு அடி சறுக்கலை கொடுத்துட்டே இருக்கும். மேலே எழுந்து வருவாங்க, மறுபடியும் டவுன் ஆகும், மேலே எழுந்து வருவாங்க, மறுபடியும் டவுன் ஆகும். 10 அதிபதியே எங்கன்னா 10-8 இடத்துல உச்சமாக வர. ஸோ அதனால் வந்து மீன லக்னக்காரங்க எப்பெல்லாம் வந்து 5 இடம் சார்ந்து தன் நிகழ்வுகளை பயணிக்கிறாங்களோ, அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஒன்றும் இல்லை, இந்த மீன லக்னக்காரங்க சும்மா வீட்டில் ஃபோன் பண்ணி நான் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும், உடனே அவங்களுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வராங்க, வந்தவங்க சாப்பிடாமல் போகக்கூடாது, வந்தவங்க தங்காமல் போகக்கூடாதுன்னு இவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே வந்து லக்னாதிபதி 11 இடத்தில் நீச்சமாவதால் மற்றவங்களுக்கு சேவை செய்வதிலேயே இவங்க கவனம் இருக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினச்சாங்க, நம்ம சமையல் செஞ்சோமே எப்படி இருந்தது, இதேமாரி மற்றவங்கன்னு மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மீன லக்னம். இதே மீன லக்னக்காரர்கள் தான் லக்னாதிபதி 5 இடத்தில் உச்சமாவதால் தான் இந்த செட்டு, இது வந்து ஒரு ஏ அப்படின்னு ஒரு டீம் இருந்தால் பி டீமில் எப்படி இருப்பாங்க இதே மீன லக்னக்காரங்கன்னா, யார் வந்தால் எனக்கு என்ன, நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், நான் ஏன் பண்ணணும், எனக்கு பிடிச்சிருந்தா செய்வேன், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்வேன், எனக்கு என் பசங்க தான் முக்கியம், எனக்கு என் பூர்வீக சொத்து தான் முக்கியன்ட்டு அடமெண்ட்டாக இருக்கக்கூடியதும் இந்த மீன லக்னம் தான். இது வந்து ஒரு மோட்ச லக்னம் என்பதனால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மோட்சத்தை தேடி கண்டிப்பாக வந்து பயணிக்கணும். வாழ்க்கையில் இந்த கடக லக்னம், விருச்சக லக்னம், மீன லக்னம்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்திகள் நடந்தாலும், கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலுமே, ஒரு விரக்தி மனப்பான்மை எப்பவுமே இருக்குங்க. இந்த மோட்ச லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு விரக்தியை நோக்கி பயணிக்கும். எல்லாமே இருந்தால் கூட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மனநிலை உருவாகும். ஸோ இவங்க லக்னாதிபதி 5 இடத்தில் உச்சம் பெற்று அவர் என்ன பண்ணுறார், குரு தன் 5 பருவ விருச்சகத்தை பார்ப்பதால் இவங்க வந்து எப்பெல்லாம் தந்தையை தெய்வமாக வணங்குகின்றார்களோ, குலதெய்வத்துக்கு போயிட்டு வராங்களோ, பசங்களுக்கு தேவையான கடமைகளை செய்கின்றார்களோ, இவங்க மனம் சார்ந்த விஷயங்களில் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் மீன லக்னம் தான், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறதும் மீன லக்னம் தான். மற்றவங்களுக்காக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து மீன லக்னத்தில் இருக்கவங்க என்றைக்குமே உங்கள் மனம் சார்ந்த விஷயத்துக்கு, உங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துக்கு, உங்களுடைய சுய சிந்தனைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரணும். இப்போது பொதுவாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், தனுசு லக்னக்காரங்க மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுல கில்லாடி, ஆனால் தான் சொந்த முடிவில் வந்து கோட்டை விட்டுருவாங்க, ஏன்னா 5 இடம் மேஷம் பயன்படாது. இப்போது இந்த மீன லக்னக்காரங்க அட்வைஸே கேட்கக்கூடாது, யார் அட்வைஸும் கேட்கக்கூடாத ஒரு லக்னம். ஏன் அப்படின்னா, மற்றவங்களோட அட்வைஸை கேட்குறதே இவங்களை தோக்கடிச்சிடும். ஒரு ஸ்கேல் பண்ணி ஒரு ஷெட்யூலாக வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன லக்னம் ஜெயித்து விடும் அப்படின்னு அட்வைஸ் கேட்கறது இருந்தால், தனுசு லக்னத்தை தவிர வேற யார் அட்வைஸ் பண்ணுற லக்னம், தனுசு லக்னம். யார் அட்வைஸ் பண்ணாதான் கேட்காத லக்னம், விருச்சிக லக்னம். இந்த துலாம் லக்னம் என்ன பண்ணோன்னா,
அட்வைஸும் பண்ணாது அட்வைஸும் கேட்காது. இது வந்து ஒரு சமநிலைன்னு சொல்லலாம், ப்ளஸ்ஸும் சொல்ல முடியாது மைனஸும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த மீன லக்னம் என்னென்னா, சந்தோஷமாக இருக்கும்போது அட்வைஸ் கேட்கும், கவலையாக இருக்கும்போது அட்வைஸ் கேட்காது. இது வந்து இதோடைய மனம் சார்ந்த விஷயத்திலே தான் இவங்க தொடர்ந்து பயணிப்பாங்க. மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு லக்னாதிபதியாக இருப்பதால் கண்டிப்பாக வாசி யோகம் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். வாசி யோகம், தியானம், மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனவளக்கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யோகா, இந்த மாதிரி வந்து பிசியோதெரபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் பரிகாரமாக போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் லக்னம் வரிசையாக இன்றைக்கி நம்ம வந்து 12 லக்னம் பார்த்துருக்கோம். ஒரு இது இதோடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிறந்த லக்னத்துடைய அதிபதி எந்த வீட்டில் நீச்சமாகிறாரோ அந்த வீடை தேடி நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. அந்த வீடு தேடி நீங்கள் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தீங்களோ அந்த வேலை தடைபட்டு போயிடும். மீன லக்னம் 5ஆம் வீட்டில் குரு உச்சம், பசங்களை பார்த்துக்கணும். ஆனால் 11ஆம் வீட்டில் லக்னாதிபதி நீச்சமாகறதுனால இவங்க பசங்களை பார்த்துக்காம மற்றவங்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, எல்லாம் சாமி பார்த்துப்பாரு. ஆனால் மீன லக்னம் எப்பெல்லாம் பசங்களுக்கு முக்கியத்துவம் தருதோ அப்பெல்லாம் இந்த 11ஆம் இடம் டீஆக்டிவேட் ஆகி 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க. ஸோ எல்லாருமே உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல உச்சமாகறாரு அப்படின்னு தேடி, உச்சத்தை தேடி பயணம் செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.